இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நானே சோர்வாயிடுவேன். த ஒன்லி திங் ஐ டிட் இஸ் அத்தனை மணி நேரமும் நான் சாப்பிடுவேன் நைட்டு நடுராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி. ஸோ அந்த மாதிரி 30 டேஸ் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா என்னோட வெயிட் இஸ். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ரொம்ப அந்த எக்ஸைட்டடான அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா 30 டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சேலஞ்ச். அப்படின்னா அதில் என்னோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. ராம் குடம் சில அந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்கே போயிருந்தப்போ சும்மா இந்த மாதிரி கீட்டோ பேலியோ என்னென்னமோ டயட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா பேசிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், எல்லாத்த விட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கொஞ்சம் சஸ்டைனபிளாக இருக்கும், ஸோ மேபி நீங்க அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாரு. செஞ்சுட்டா போச்சு. ஸோ அவரை பேச்ச கேட்டு 30 டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சேலஞ்ச் வந்து நான் பண்ணேன். ஸோ அந்த சேலஞ்சில் என்ன ரிசல்ட் இருக்கு, நான் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்கேன், எந்த அளவுக்கு பாடியில் எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்க போறோம். அண்ட் ஒரு சிலருக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எல்லாம் தெரியாமல் இருக்கும். நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அண்ட் நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். பட் இன் டெப்தா உங்களுக்கு கிளியரா தெரியணும் அப்படின்னா மேபி கன்சல்ட் யுவர் டாக்டர், இல்லைன்னா ப்ராப்பரா நீங்க ரிசர்ச் பண்ணிக்கோங்க. பட் பிஃபோர் ஸ்டார்டிங் எனி டயட் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிறது சேஃப். அண்ட் நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னுடைய போட்டோஸ்லாம் பார்த்து நிறைய டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு என்னை மோட்டிவேட் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நோ மென்ஷன் சார். ஒரு 2 வீக்ஸ் கண்டினியூஸா நீங்க யாருமே வந்து டிஃபரன்ஸ் தெரியுது, கம் ஆன் டூ இட் அப்படின்னு சொல்லலன்னா நானே சோர்வாயிடுவேன். அப்போ என்ன யாருமே சொல்லல, சரி ஓகே மறுபடியும் பண்ணுவோம், அப்பதான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு மறுபடியும் வெறித்தனமா நான் வந்து இறங்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க, மறுபடியும் நல்லா என்ன மோட்டிவேட் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க மோட்டிவேட் பண்றதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அண்ட் எப்படி நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கறத ஷார்ட்டா சொல்லிடுறேன். சொல்லிட்டதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு வெயிட் லாஸ் ஆச்சு அப்படிங்கறத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப வந்து நான் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் டேர்ம்ஸ் நான் நிறைய படித்தேன், பட் அதெல்லாம் ரொம்ப நான் சொல்லாமல் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரியற மாதிரி சொல்கிறேன். ஃபாஸ்டிங் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம், சாப்பிடாமல் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கணும். அண்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம சாப்பிடுவோம். பேசிக்காக சொல்லணும்னா ஆக்சுவலி இதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். பட் நெட்டில் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருக்காங்களே. ஸோ இந்த ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நார்மலாக எவ்ரிடே இருப்பாங்க, எவ்ரிடே இத்தனை ஹவர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பண்ணுவாங்க, இத்தனை ஹவர்ஸ் வந்து சாப்பிடாம இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து வீக்லி அந்த மாதிரிலாம் ஃபாஸ்டிங் இருக்காங்க. பட் நான் இருந்தது பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து நான் சாப்பிடாம இருந்தேன். இன்னொன்று நிஜமாவே அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் பண்ணேன். நிறைய பேர் சொன்னாங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம், உங்களுக்கு செம்மையாக வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் ஆக்சுவலி என்ன வேணாலும் சாப்பிட தான் செஞ்சேன். கண்டதாக சாப்பிட்டேன், ரெண்டு நாள் கல்யாண சாப்பாடு வெளுத்து கட்டினேன், முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைய சாப்பிட்டேன். பட் அட் சேம் டைம் கொஞ்சம் வந்து நான் அப்படியே ஜாலியா அப்படி சாப்பிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணதான் செஞ்சேன். குச்சமே இல்ல அப்படி பண்ணியும் எனக்கு என்ன வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல நான் சொன்ன மாதிரி வீக்லி டெய்லியெல்லாம் இருக்குல்ல, ஒரு காமனான மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா 16:8 அப்படிங்கிற மெத்தட் தான். இதுல வந்து 16 ஹவர்ஸ் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும். 16 ஹவர்ஸ் ஜாலியா சாப்பிட்டு 8 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்க கூடாது, 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கணும், ஜஸ்ட் 8 ஹவர்ஸ் தான் நம்ம சாப்பிடுவோம். இன்னொன்று ரொம்ப காமனானது வந்து 5:2 அப்படின்னு சொல்றாங்க. அதுல எப்படின்னா பாரதில 7 நாள் இருக்கு, அதுல 5 நாள் கண்ணா பின்னா வெல்த் வாங்குங்க அப்படின்னு கிடையாது. நீங்க எப்பவுமே எவ்வளவு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு உங்க பாடிக்கு ஏத்த கேலரிஸ் சாப்பிட்டுக்கணும். ரெண்டு நாள் வந்து வெறும் 500-600 கேலரிஸ் தான் சாப்பிடுமா. ஸோ ரெண்டு நாள் பயங்கரமான டெபிசிட்ல இருப்போம், பயங்கரமான ஒரு ஃபாஸ்டிங்ல இருப்போம், மீதி 5 நாள் செம்மையா சாப்பிடுவோம். அதுவும் ஒன்று இருக்கு. பட் எனக்குமே அது அந்த அளவுக்கு பிடிக்கல, அவ்வளோ சஸ்டைனபிளா ஃபீல் ஆகல. இன்னொன்று இருக்கு, அது ஈட் ஸ்டாப் ஈட் ரிப்பீட் அப்படின்ற மாதிரியான ஒண்ணு. அது என்னன்னா 24 ஹவர்ஸ்க்கு ஃபாஸ்டிங் இருக்கணும். என்னப்பா சொல்ற, அதாவது நான் இன்னைக்கு நைட் 7 மணிக்கு நிப்பாட்டுறேன் சாப்பிட அப்படின்னா மறுநாள் 7 மணிக்கு தான் இதோட நான் சாப்பிடணும். எனக்கு இதுவும் வந்து அந்த அளவுக்கு சஸ்டைனபிளா ஃபீல் ஆகல. நான் சூஸ் பண்ணது இது மூணுமே கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான 14:10 அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான். இதுல என்னன்னா 14 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கணும், 10 ஹவர்ஸ் சாப்பிடணும். நான் பேசிக்கலி எப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருப்பேன், மீதி கணக்கு தெரியல பாத்துக்கோங்க, மீதி அத்தனை மணி நேரமும் நான் சாப்பிடுவேன் நைட்டு நடுராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி இந்த ஸ்நாக்கிங், அதுக்கப்புறம் சும்மா நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கும் போதே வந்து டாமினோஸ்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது இந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஸோ அதனால எனக்கு இந்த 14:10 கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது, அட் த சேம் டைம் ஈஸியாகவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ பேசிக்கா 14 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் சாப்பிடாம இருந்தேன். அது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் எனக்கு டிஃபர் ஆச்சு, எனக்கு ஷூட்டு எப்படி ஒர்க் இருக்கு அப்படிங்கிறது பொறுத்து டிஃபர் ஆச்சு. மோஸ்ட்லி வந்து நைட்டு ஒரு 7-8 மணிக்கு நான் சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ 8:00 நான் வந்து சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா மறுநாள் ஒரு 10 மணிக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு நல்லதுன்னு தோணலை. ஸோ நான் ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா ஐ டென்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட், பட் ஐ ஜஸ்ட் மேட் ஷோர் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து என்னோட டின்னரை நான் முடிச்சுக்கிட்டேன். இந்த ஃபாஸ்டிங்
கூட ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கோம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, வாய் உலர்றதுல எனக்கு ஃபுல்லாகவே உலர்றது, ஏன்னே தெரியல தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, அங்கே தான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி அப்டேட், நான் வந்து நார்மலாக அடிக்கடி என்னென்ன சாப்பிடுவேன் அப்படின்றதுலாம் நிறைய போடுவேன். ஸோ மேக் ஷோர் யூ ஃபாலோ மீ. ஸோ எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்னன்னா, மோர் தென் வெயிட் அந்த வெயிங் மிஷின் இருக்கு இல்லையா, அதில் கம்மியாக காட்டுறதை விட எனக்கு நான் போடுற ட்ரெஸ்ஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது, இன்ச்சஸ்ல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறது தான் வந்து மெயினாகவே நான் கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு இருந்தேன். பிகாஸ் நான் அதிகமாக வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெயிட் ட்ரைனிங் தான், இந்த வெயிட் லிஃப்டிங், பாடி பில்டிங் அந்த மாதிரி தான் வந்து நான் நிறைய பண்ணுவேன். தவிர கார்டியோ அது ரொம்ப நான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால மேபி மசில் பில்ட் ஆகலாம். ஸோ என்னோட ஸ்டார்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா 78.1, இஃப் ஐம் நாட் ராங். ஆமாம், 78.1 நான் இந்த இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ நான் வந்து ஜங்க் ஃபுட் எல்லாமே சாப்பிட்டேன். த ஒன்லி திங் ஐ டிட் இஸ் 10 hours ஒரு நாளைக்கு நான் சாப்பிடாம இருந்தேன். ஸோ அந்த மாதிரி 30 days ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா என்னோட வெயிட் இஸ் 76.3. என்ன 76.3 கிடையாது எனக்கு. ஏன்னா என்னோட லைஃப்ல வந்து எனக்கு ஞாபகமே இல்லை, நான் 76 நம்ம எப்போ இருந்தோம், குழந்தையில இருந்தோம் நினைக்கிறேன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். நான் ரொம்ப இயர்ஸாவே நான் 80+ தான் இருக்கேன். என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் 82.7. சோ இப்போ நான் 76 இருக்கேன். அப்படின்னா கணக்கு போட்டு வந்துடுறேன், 6 kgs வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன். அண்ட் என்னன்னா எனக்கு அந்த வெயிட் ஏறவும் மாட்டிக்குது. எதனாலனா நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக தானே பண்ணுறேன், ரொம்ப நான் அப்படியே பயங்கரமாக வாரத்தில் 10 kilos அப்படிலாம் குறைக்கல. ஸோ ஸ்லோவாக பண்ணுறதுனால எனக்கு வெயிட் அவ்வளோ சீக்கிரம் ஏறவும் மாட்டிக்குது. வெயிட் வந்து 76.3. ஓகே, குட், வெல் டன், எனக்கு அது நிஜமாவே ஐ அப்ரிஷியேட் மை செல்ஃப். பட் அதையும் தாண்டி என்னோட ட்ரெஸ்ஸில் என்னை பார்க்கும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க, எனக்கே கண்ணாடியில் பார்க்கும்போது தெரியுது. எஸ்பெஷலி என்னோட வெயிஸ்ட், என்னோட வெயிஸ்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 37-38 அந்த ரேஞ்சில் இருந்து இப்போ வந்து எனக்கு 34 ஸ்கர்ட் தான் தெரியல, பழைய போட்டோஸ் பார்க்கும்போது தான் தெரியுது, ஆத்தாடி ஆமா நிஜமாவே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆனா இப்போ ஜென்ரலாவே ரொம்ப லேட் நைட் சாப்பிடறது அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைலாவே செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி ரொம்ப லேட் நைட் சாப்பிடறது அவாய்ட் பண்றேன். என்னால 1-2 மணி அந்த மாதிரி சாப்பிடுவேன். இப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு 9:00 போய்க்கலாம், அதையும் மீறி போதுன்னா ஒரு 10:00 ரொம்ப ஒர்க் இருக்குன்னா ஜென்ரலாவே டாக்டர் சஜஸ்ட் பண்ணது என்னன்னா ஃபினிஷ் யுவர் டின்னர் ஏர்லி. சிம்பிளா நைட் 9:00 மார்னிங் 9:00 வரைக்கும் சாப்பிடாம இருந்தாலே அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான். ஐ திங்க் 12 மெத்தட் வரும் நினைக்கிறேன். பட் அதுவுமே ஓகே தான். ஏன்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் கண்ட நேரத்தில் சாப்பிடுறோம், அந்த ஃபாஸ்டிங் விண்டோ வந்து நம்ம நிறைய மெயின்டைன் பண்றது இல்லை. ஸோ இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் வெயிட் லாஸ் பட் ஜென்ரலாவே இந்த மாதிரி ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து நம்ம சாப்பிடாம இருக்கிறோம் நைட் டைம்ல அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம எப்படியும் தூங்கிடுவோம். 12 hours ஃபாஸ்டிங் இருக்கோம்னா அதுல 8-9 hours எல்லாம் ஒரு சிலர்லாம் 10-12 மணி நேரம் தூங்குவோம். அதை நம்ம கண்டுக்க வேண்டாம். பட் அவ்வளவு நேரம் தூங்குவோம் அப்படிங்கறதுனால நமக்கு அது அவ்வளவு கஷ்டமா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு டின்னர் சீக்கிரம் முடிச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த டைம்ல நான் ஒர்க் அவுட் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மிக்ஸ்டர் ஆஃப் ஒர்க் அவுட்
சொல்லலாம் மிக்சர் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். ஏன்னா நான் வெயிட் ட்ரைனிங் பண்ணேன், கார்டியோ பண்ணேன், அண்ட் நிறைய நான் பேட்மிண்டன் விளையாடினேன். பேட்மிண்டனில் வந்து செம்மையா கேலரிஸ் பேர்ன் ஆச்சு, வேற லெவலில் பேர்ன் ஆச்சு. 600 மேக்ஸிமம் எனக்கு பேர்ன் ஆயிருக்கு ஆக்டிவ் கேலரிஸ். டோட்டல் வந்து 700-800 போயிருக்கு. எனக்கு வந்து இந்த கிராஸ் ஃபிட் இதெல்லாம் விட எனக்கு வெயிட் ட்ரைனிங் ரொம்ப பிடிக்கும். பட் அது வந்து உங்களோட விருப்பம் தான், உங்க ட்ரைனர் எப்படி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. பட் நான் பண்ணது இதுதான், நான் நிறைய வந்து பேட்மிண்டன் விளையாடினேன். அண்ட் ஒர்க் அவுட்டுமே நிறைய கொஞ்சம் ஏமாத்த தான் செஞ்சேன். ஏமாத்தனா என்ன சொல்றது, வழக்கம் போல நமக்கு 30 வரையா ஸோ பீரியட்ஸ் வேற வந்துடும். அந்த டைம்ல ஒரு 5 ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய தடைகள் பல தாண்டி தான் நான் இந்த சேலஞ்ச் பண்ணேன். இன்னொன்று, எல்லா வெயிட் லாஸ் வீடியோலையும் சொல்ற மாதிரி இந்த குண்டான நான் மறக்கவே மாட்டேன். இந்த தண்ணி எப்பவுமே வந்து நான் குடிச்சுப்பேன். இப்போ ரொட்டீனை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். காலையில எழுந்த உடனே மார்னிங் அஸ் சூன் அஸ் ஐ வேக் அப் சுடு தண்ணியில வந்து சம்டைம்ஸ் சியா சீட்ஸ் போட்டு குடிப்பேன். இல்லைனா வந்து நார்மல் வார்ம் வாட்டர், வெறும் சுடு தண்ணி, இந்த லெமன் புளிறது இதெல்லாம் எதுவுமே இல்லை, வெறும் சுடு தண்ணி வந்து குடிக்கிறேன். அது குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போய் பாருங்க, ஸ்டோரி ஹைலைட்ஸில் 30 இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் நான் என்னென்ன சாப்பிட்டேன்றது கிளியராக இருக்கும். அந்த எல்லா இமேஜஸுமே ஒரு சில நாள் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன், பட் மோஸ்ட்லி அப்டேட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சடி, நார்மல் தோசை, சம்டைம்ஸ் எக்கு, அப்புறம் லஞ்ச் டைமில் வந்து ரைஸ் அண்ட் அதிகமாக ப்ரோட்டீன் அண்ட் அதிகமாக வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணேன். அதிகமான ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கு அது சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்தில் சீரக தண்ணி குடிப்பேன். இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் எப்போவுமே என்ன ஆனாலும் சரி ஈவினிங் காஃபி, பால் சுகர் வித் மில்க் அண்ட் சுகர் காஃபி குடிப்பேன். ஸோ அந்த காஃபியும் குடிச்சிட்டு இதில் ஒர்க் அவுட் வந்து நான் முடிஞ்ச மார்னிங் பண்ணுவேன், இல்லைனா ஈவினிங் டைமில் போய் ஷட்டில் விளையாடுவேன். ஸோ அதுக்கப்புறமா டின்னர் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஜங்க் ஃபுட் அப்படி தான் சாப்பிடுவேன். பட் அது வெரி ரேராக தான். மோஸ்ட்லி வந்து காலையில் மீதி வச்ச இட்லியோ இல்லை காலையிலே ஏதாவது பண்ணி மீதி இருக்கும் அந்த மாதிரி உள்ளதை சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ ரொட்டீன் இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அட்லீஸ்ட் 3-4 தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். எனக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம், எதுக்காக இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது எனக்கு கொடுக்கல. நீங்கள் வந்து இதுதான் சாப்பிடணும், இந்த ஃபுட்டு தான் எடுக்கணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பட் என்ன டைமில் சாப்பிடணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். ஸோ எனக்கு என்ன டைமில் சாப்பிடணுங்கிறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை, பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. என்ன சாப்பிடணும்னு சொன்னால் என்னோட கோல் ஆக்சுவலா 65 அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். பட் பார்ப்போம்.